நாடு முழுவதும் கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு மேலும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது கொரோனா பாதிப்பு தொடர்பான அவசர கால நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார ஆயத்த பணிகளுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் கோவிட் அவசர கால நடவடிக்கைகளுக்காக உடனடியாக பயன்படுத்தப்படும் என்றும் மீதமுள்ள தொகை ஒராண்டிலிருந்து நான்காண்டுகள் வரை நீண்டகால நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது கோவிட் தொற்று பரவலை தடுக்கவும் அதற்கான பரிசோதனையை துரிதப்படுத்தவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன மேலும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அளிக்கப்படும் சிகிச்சை மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் கொள்முதல் செய்யவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் வருங்காலத்தில் கோவிட் போன்ற மிக மோசமான தொற்றுநோய் உருவாகும்போது உருவாகும் போது அவற்றை திறமையாக எதிர்கொள்ளும் வகையில் மத்திய மாநில சுகாதாரத்துறைகளை வலுப்படுத்தவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் ஆய்வகங்கள் கண்காணிப்பு பணிகள் உயிரி தாக்குதல் நடைபெற்றால் அதை எதிர்கொள்ள முன் தயாரிப்பு ஏற்பாடுகள் தொற்றுநோய் குறித்த ஆய்வுகள் மற்றும் நோயாளிகளுடன் தொடர்பில் உள்ள மருத்துவர்களை பாதுகாக்கவும் இந்த நிதி உபயோகிக்கப்படும் கடந்த மாதம் தேதி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றும் போது கோவிட் நோயாளிகளை குணப்படுத்தவும் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கும் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பொதிகை செய்திகளை தமிழ் நியூஸ் என்ற என்றார் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்